ஹாய் எவ்ரிவன், இந்த லீவில் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? மேக்ஸு சயின்ஸு எல்லாம் படித்து படித்து போர் அடிச்சு போச்சா, இல்லை இன்ட்ரெஸ்ட் வரலையா? சரி, அப்போ இந்த 10 நாளில் என்ன பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக? டைப்பிங் கற்றுக்கலாம் இல்லையா? ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாத லீவில் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இன்றைக்கி டைப்பிங் கற்றுக்கலாம், அதுவும் 10 நாளில். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்? டைப்பிங் பற்றி இன்ட்ரடக்ஷன், நீங்கள் எப்படி உட்காந்து டைப் பண்ணணும், போஸ்டர், உங்கள் ஃபிங்கர் பொசிஷன், அதுக்கப்புறம் பேசிக்காக ஒன்று சொல்லித்தரேன், அதுக்குரிய ஹோம் ஃபன். ஹோம் ஒர்க் இல்லை, ஹோம் ஃபன். ஜாலியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைப்பிங் வந்து வீடியோ பார்த்தா வராது, திருப்பி திருப்பி டைப் பண்ணால் தான் டைப்பிங் வரும். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், 3 மினிட்ஸாக ஒரு 4-5 தடவை டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போது டைப்பிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், அப்படி பயப்பட தேவையில்லை. ஆனால் டைப்பிங் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. எதுக்கு மஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அப்போ டைப்பிங் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் இல்லையா? டைப் பண்ணுறப்போ ரிஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம வாட்ச் கட்டுற இடம், அது வந்து நம்ம சிஸ்டமில் லேண்ட் பண்ணக்கூடாது, அப்போ ஸ்பீடு வராது. உங்கள் ஃபிங்கர்ஸை ஆர்ச் மாதிரி வச்சுக்கிட்டு டைப் பண்ணணும். இப்போது ஃபிங்கர்ஸை நம்ம லிட்டில் ஃபிங்கரை வந்துட்டு ஏல வச்சுக்கணும், ரிங் ஃபிங்கரை எஸ்ல வச்சுக்கணும், மிடில் ஃபிங்கரை டி, அப்புறம் பாயிண்ட் ஃபிங்கரை எஃப்ல வைக்கணும். ASDF இது வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு. ரைட் ஹேண்டுக்கு நம்மளுக்கு JKL செமிகோலன் இதில் வைக்கணும். நடுவில் GH அந்த ரெட்டர்ஸில் நம்ம ஃபிங்கர் படக்கூடாது. இதுதான் வந்து ஹோம் ரோ. எங்கே டைப் பண்ணாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். எப்படி வர்றதுன்னா, எஃப்லேயும் ஜேலையும் ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீபோர்டில். அதை ஃபீல் பண்ணாலே என்னமே திருப்பி நம்ம ஃபிங்கர்ஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம கீழே கீபோர்டை எட்டி எட்டி பார்த்து பார்த்து டைப் பண்ணோம்னா, அந்த ஜென்மத்துக்கு நம்ம டைப்பிங் கற்றுக்கிடவே மாட்டோம். சரியோ தப்போ ஃபிங்கர் அடிக்கிறத நம்பிக்கிட்டு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ரீனை பார்த்து டைப் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது வெறும் எஃப்க்கு மட்டும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் பாயிண்ட் ஃபிங்கர் ஜியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் பாயிண்ட் ஃபிங்கர் வந்து ஜே தாண்டி ஹைச்சுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து தம் ஃபிங்கர். தம் ஃபிங்கர் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டுமே ஸ்பேஸ் பாருக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ ASDF ஜியும் டைப் பண்ணிக்கலாம், செமிகோலன் LKJHம் டைப் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ என்ன டைப் பண்ண போகிறோம், ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ஸ்பேஸ், புரியுதா? ASDF ஸ்பேஸ், ஓகேவா? செமிகோலன் LKJ ஸ்பேஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஜியும் ஹெச்சும் இப்போ டைப் பண்ண வேணாம், அட்வான்ஸ் லெவல் செகண்ட் லெவலுக்கு அது பண்ணிக்கலாம். ஸோ ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ஸ்பேஸ். இதை நீங்கள் கீபோர்டை பார்க்காம உங்கள் மானிட்டரை மட்டும் பார்த்து அடிச்சுக்கிட்டே வாங்க. சரியோ தப்போ அடிச்சுக்கிட்டே வாங்க, அப்போ தான் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து அந்த எழுத்துக்களுக்கு பழகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்லேயும் ஜேலையும் ஒரு சின்ன பம்ப் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு எஃப்ஃபும் ஜே, லெஃப்டில் ஃபீல் பண்ணுற எஃப், ரைட்டில் வந்து அந்த ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் அது ஜே. ஓகே, இப்போ உங்கள் ஒர்க் என்னது, ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ஸ்பேஸ். இந்த லெசன் 1 இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கு இல்லையா, இதை ஒரு 30 தடவையாவது அடித்து பாருங்கள். ஓகேவா? முதல்ல ஸ்லோ ஆடிங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு உங்களுக்கு கூடுறது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டும் கீழே கீபோர்டை எட்டி பார்க்காதீங்க, பீப் பண்ணி பார்க்காதீங்க. எப்பயுமே வந்துட்டு மானிட்டரை மட்டும்தான் பார்க்கணும், கீபோர்டை பார்க்காம ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ஸ்பேஸ் அடிச்சுக்கிட்டே வரலாம். இப்போ லெசன் 2 எதுக்கு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ASDF ஸ்பேஸ் அடித்து பழகினவங்க எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரை வச்சு ஜியை தொடுங்க, ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை வச்சு ஹெச்சை தொடுங்க. ஸோ ASDF ஜி ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ஹெச் ஸ்பேஸ். இது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ அதை ஈஸியாக பண்ணிட்டவங்க இதை பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக பண்ண அவசியம் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் திருப்பி திருப்பி டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நல்லா சின்சியராக பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.